பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பு மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகில் மனிதனை படைத்து அனுப்பும் பொழுது தன்னுடைய பிரதிநிதியாக அனுப்பியிருப்பதாக சொல்கின்றான். وَإِذَ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً நான் மனித இனம் ஒன்றை படைத்து மலக்குமார்களுக்கு முன்னால் அவர்களை சமர்ப்பித்து அந்த மனித இனத்தை பற்றி மலக்குகளிடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் மனிதனை இந்த உலகத்தில் என்னுடைய பிரதிநிதியாக அனுப்பப் போகின்றேன், எனக்கு பகரமாக அனுப்பப் போகின்றேன், எனது ஏஜெண்டாக அனுப்பப் போகின்றேன், என்னை போன்று செயல்படக்கூடியவனாக நான் அனுப்பப் போகின்றேன் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஹலீஃபா என்றால் என்ன பொருள்? பிரதிநிதி. ஒருவருக்கு பகரமாக இன்னொரு இடத்திலே போகக்கூடிய ஒரு பிரதிநிதியை அரபியில் ஹலீஃபா என்பதாக சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தவர்கள் ஹலீஃபாக்கள். எப்படி நபி அவர்கள் ஆட்சி புரிந்தார்களோ அதற்கு பிறகு அந்த ஆட்சியினுடைய இடத்திலே இருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஹலீஃபாக்களை தான் நாமும் வரலாற்றிலே ஹலீஃபாக்கள் என்கின்றோம். அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஹலீஃபாக்களிலேயே ஆரம்ப ஹலீஃபாவாக படைத்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கு பிறகு கடைசி இறுதி நபியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவினுடைய ஹலீஃபாக்களில் முதல் அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டியவர்கள், தகுதி மிக்கவர்கள் நபிமார்கள். எனவேதான் அத்தனை நபிமார்களையும் அல்லாஹு தஆலா மஸூமீன்களாக படைத்தான். பாவமற்றவர்கள், குற்றத்திலிருந்து விடுபட்டவர்கள், எந்த பாவமும் செய்யாதவர்களாக அல்லாஹ் மஸூமீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாவத்திலிருந்து பரிசுத்தவான்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்தான். எந்த நபியும் பாவம் செய்ததில்லை, பாவம் செய்தார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ளவும் கூடாது. யாராவது ஒரு மனிதர் நபிமார்கள் பாவம் செய்தவர்கள் என்றோ, நபிமார்களிலே இன்ன நபி இன்ன பாவத்தை செய்தார் என்றோ அவர் நம்பிக்கை கொண்டால், அவர் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையிலிருந்து விடுபட்டு போய்விடுகின்றார் என்று பொருள். எனவே நபிமார்கள் பாவமற்றவர்களாக படைக்கப்பட்டதனுடைய காரணமே அவர்கள் அல்லாஹுவினுடைய ஹலீஃபாக்கள். இந்த ஹலீஃபாக்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வினுடைய வசனம் நமக்கு வழிகாட்டுகின்றது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், மக்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட சமுதாயங்களிலேயே மிகச்சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். உங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும்? தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவ வேண்டும், வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும், வதுமினூன பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். மூன்று சிஃபாத்துக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், மூன்று தன்மைகளும். அவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால், நன்மை ஏவப்பட வேண்டும், தீமை தடுக்கப்பட வேண்டும். இது இந்த உம்மத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்தில் அவ்வாறு தீய நிலைகள் ஏற்படுகின்றதோ அதை தடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் இந்த உம்மத்திற்கு இருக்க வேண்டும். இந்த உம்மத்தினுடைய சிறப்பம்சம். முன்னால் உள்ள நபிமார்களிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் தனியாக செல்வதற்கு காரணம், பிரித்தறியப்படுவதற்கு காரணம், உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை விட்டு விலக்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படவில்லை, ஆனாலும் நீதிமிக்க நேர்மை மிக்க எந்நேரத்திலும் நெறிபிரளாத தன்மையுடையவர்களாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி காட்டினான். ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகிறது, அந்த பிரச்சனையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையை கவனியுங்கள். அல்லாஹ் எவ்வளவு அழகாக அதை ஆக்குகின்றான். காபத்துல்லாவை புனரமைக்க வேண்டும் என்று குறைஷிகள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள். காபாவை புனரமைப்பதென்றால் சாதாரண பணங்காசுகளை வைத்து அதை செய்யக்கூடாது, நீங்கள் சம்பாதித்தவைகளில் பரிசுத்தமான பைசாக்களை மாத்திரம்தான் இங்கே கொண்டு வர வேண்டும். அப்படியே நிதி திரட்டப்படுகின்றது, காபா புனரமைக்கப்படுகிறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் காபா கட்டப்படுகின்றது. அதிலிருந்து விடுபட்ட இடம்தான் ஹத்தீம் என்ற வளையம் போன்ற ஒரு பகுதி. ஏனென்றால் பரிசுத்தமான காசிலிருந்து அவர்களால் முழுக்க கொடுத்து அந்த காபாவை முழுமையாக கட்டி முடிக்க முடியவில்லை. அந்த நேரத்திலே வட்டி பணம் இருந்தது,
அடிமை பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக அவர்கள் கையிலே வாங்கக்கூடிய பணம் இருந்தது, மற்றவர்களை கொள்ளையடித்து எடுக்கக்கூடிய பணம் இருந்தது, திருட்டு அந்த நேரத்திலே ஹலாலாகவே ஆக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த பணங்காசுகளில் இருந்தெல்லாம் விலக்கப்பட்டு சுத்தமான பரிசுத்தமான நிதி ஆதாரங்களின் மூலமாக இந்த காபா கட்டி முடிக்கப்படுகின்றது. கடைசியில் பிரச்சனை வருகின்றது, அங்கு இருக்கக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை யார் எடுத்து வைப்பது? எல்லா குலத்தவர்களும் போட்டி போடுகின்றார்கள். வரலாறு நடுக பதியப்பட வேண்டிய ஒன்று, தன்னுடைய குலத்தில் இருந்து ஒருவர் அந்த கல்லை எடுத்து வைத்தார் என்பதாக இருக்க வேண்டும். எல்லா குலத்தவர்களுக்கும் ஆசை, அத்தனை குலத்தவர்களும் இது நமக்கு இந்த சிறப்பு வந்து சேர வேண்டும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய பிரச்சனை போன்று தெரிந்தாலும் இது மிகப்பெரிய மோதல்களை உருவாக்கப் போகின்றது, சண்டைகளை உண்டு பண்ண போகின்றது, இரத்த ஆறு ஓட வைக்க போகின்றது. என்ன செய்வது? கூட்டத்தில் இருந்த முதியவர் எழுந்து சொல்லுகின்றார், நாளை அதிகாலை யார் மஸ்ஜிதிற்கு உள்ளே வருகின்றார்களோ முதன் முதலில் அவரிடத்திலே இதற்கான தீர்ப்பை நாம் விட்டு விடுவோம். அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எல்லோரும் அதிகாலை வேளையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதன் முதலாக பள்ளிக்கு உள்ளே நுழைந்தவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லோருக்கும் நிம்மதி பெருமூச்சு. அதுவரைக்கும் நுபுவத்து வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதிலே நடந்த சம்பவம் என்று இது கூறப்படுகிறது. நுபுவத்து இன்னும் வரவில்லை. நபி அவர்கள் தங்களுடைய குலத்தார்களோடும் உறவினர்களோடும் சமமாக பழகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம், அல் அமீன் நன்னம்பிக்கையாளர் என்று பெயரெடுத்திருக்கக்கூடிய நேரம், அஸ்-சாதிக் வாய்மை வாய்ந்தவர் என்று பெயரெடுத்திருக்கக்கூடிய நேரம். இவர் சொன்னால் இந்த தீர்ப்பு சரியாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தீர்ப்பை வேண்டி நிற்கின்றார்கள். நபி அவர்களுக்கு சிறிது நேரம் சிந்தித்து விட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதற்கு நான் சிறந்ததொரு தீர்ப்பை சொல்லுகின்றேன். ஒரு போர்வையை எடுத்து வாருங்கள். உங்களுடைய குலகோத்திரத்தில் உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த போர்வையை பிடித்துக் கொள்ளுங்கள். அதில் ஹஜ்ருல் அஸ்வதை வைப்போம். ஹஜ்ருல் அஸ்வதை வைக்கக்கூடிய காபாவினுடைய மூலைக்கு அந்த போர்வையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு செல்லுங்கள். அந்த கல்லை நானே என்னுடைய கையால் எடுத்து வைத்து விடுகின்றேன். பிரச்சனை முடிந்து விட்டது. அந்த பிரச்சனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு விதமாகவும் கையாண்டிருக்கலாம். நபி அவர்கள் சொன்னால் அந்த சமூகத்திலே அதை மறுத்து பேசக்கூடியவர்கள் அன்றைய தினம் யாரும் இல்லை. காரணம், இது நுபுவத்திற்கு முந்தைய செய்தி, முந்தைய நிகழ்வு. இதில் எப்படி வேண்டுமானாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லி இருந்தால் இன்று வரைக்கும் அரபுகளிடத்திலே பகைமை இருந்து கொண்டிருக்கும், இன்று வரைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். நபி அவர்களுடைய நீதியும் நேர்மையும் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய லாவகமான பண்பும் அல்லாஹ்வே அவர்களுக்கு அமைத்து கொடுத்தது, அல்லாஹ்வே அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலியே உம்மிடத்திலே இரண்டு பேர் வருவார்கள். முதலாம் அவர் ஒன்றை சொல்லுவார், அவரை விசாரித்து விட்டு உடனடியாக நீங்கள் தீர்ப்பு சொல்லிவிடாதீர்கள். இரண்டாம் அவரையும் விசாரியுங்கள். எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்த்து விட்டு கடைசியில் தீர்ப்பு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரண்டு பெண்கள் வருகின்றார்கள். ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு, குழந்தையோ ஆண் குழந்தை, இரண்டு பெண்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். இந்த குழந்தை என்னுடையது என்று இவர் சொல்லுகின்றார், இல்லை இந்த குழந்தை என்னுடையது என்று அவர் சொல்லுகின்றார். இரண்டு பெண்களும் குழந்தை தங்களுக்கே உரித்தானது என்ற ஒரு மிகப்பெரும் வழக்கோடு வந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் அந்த இரண்டு தாயினுடைய பாலையும் எடுத்து ஒரு குவளையிலே நிறுக்க சொல்கின்றார்கள். இரண்டு தாய்மார்களினுடைய பாலும் நிறுக்கப்படுகின்றது. எந்த தாயினுடைய தாய்ப்பால் அதிக நிறைவுள்ளதாக இருக்கின்றதோ, எடை உள்ளதாக இருக்கின்றதோ, அந்த தாய்க்கு தான் ஆண் குழந்தை சொந்தம் என்று தீர்ப்பளிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று மிகச்சிறந்த ஆளுமையும் நீதியும் உடைய ஒருவரை இந்த உலகிலே நாம் பார்க்க இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பிற்கு பின்னால் கூட இந்த நீதி நேர்மை பிரச்சனையை அணுகுகின்ற விதத்திலே சஹாபாக்கள் கொஞ்சமும் சளைக்காமல் தங்களுக்கே உரிய அற்புதமான அல்லாஹ்வின் பண்புகளோடு அவர்கள் அமைதி காத்தார்கள்.
நபி அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். பிறந்த செய்தி, பிரிந்த செய்தி சஹாபாக்களுக்கு இடியாய் வந்து இறங்குகிறது. எல்லோரும் மூர்ச்சை அடைந்தது போன்று இருக்கின்றார்கள், பித்து பிடித்ததை போன்று இருக்கின்றார்கள். யாருக்கும் எதுவும் ஓடவில்லை. ஒருவர் சலாம் சொன்னால் மற்றொருவர் பதில் சொல்லவில்லை, அவருக்கு சலாம் சொல்லுகின்றார் என்பதே தெரியவில்லை. இந்த நிலையில் உமரோ வாளை வைத்துக் கொண்டு சுழற்றிக் கொண்டிருக்கின்றார். நபி அல்லாஹுவை பார்ப்பதற்காக வேண்டி கொஞ்ச நேரம் சென்றிருக்கின்றார். அவர் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் அவருடைய தலையை நான் வெட்டி விடுவேன். இது உமருடைய செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலைதூரத்தில் இருந்தவர்கள் உள்ளே வருகின்றார்கள். மதீனாவிற்கு உள்ளே, மதீனா வெங்கும் மயான அமைதி நிலவுகின்றது. யாருக்கும் எதுவும் ஓடவில்லை. உமரோ வாளை எடுத்துக்கொண்டு சுழற்றி கொண்டிருக்கின்றார். பள்ளியிலே நேராக மஸ்ஜிது நபவியினுடைய மிம்பர் மீது ஏறினார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், யார் அல்லாஹுவை தொழுது கொண்டு வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் நித்திய ஜீவன். யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். உமர் அப்படியே அமைதியாகிவிட்டார். வேறு எதுவுமே அவர் பேசவில்லை. முடிந்து சிறிது நேரத்திலே அடுத்த பிரச்சனை வெடிக்கின்றது. அடுத்த ஹலீஃபா யார்? அடுத்து முஸ்லிம்களை ஆட்சி செய்வது யார்? ஹலீஃபாவினுடைய பிரச்சனை, அடுத்த ஆட்சியாளர்களுடைய பிரச்சனை வந்ததென்றால் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன பாடுபடுகின்றது. ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்குள்ளால் பொதுமக்களுடைய மண்டை லூசு பிடித்து போகின்றது. இவர் வருவார் என்றோ அவர் வருவார் என்றோ அதிகார பீடத்தில் உள்ளவர்களால் கூட கணிக்க முடியவில்லை. கேட்டால் இரண்டு பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், யார் வருவார் என்று எங்களுக்கே தெரியவில்லை. என்ன ஆட்சி, என்ன லட்சணம் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு பாருங்கள், யார் ஹலீஃபாவாக வருவது என்று பிரச்சனை எழுகின்றது. ஒரு சிறு சலசலப்பும் ஏற்படுகின்றது. சகிஃபையே பனு சாயிதா என்ற தோட்டத்தின் உள்ளே, மஸ்ஜிது நபவிக்கு நேர் எதிரில் இருக்கின்ற ஒரு தோட்டத்திலே, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுகின்றது. அந்த இடத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே செல்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் ஹலீஃபத்து மின் குரைஷ். ஹலீஃபாக்கள் குறைசிகளில் இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அபூபக்கரே உங்களுடைய கையை தாருங்கள். கையின் மீது பையத்து செய்தார்கள். முஹாஜிர்களும் பையத்து செய்கின்றார்கள், அன்சாரிகளும் பையத்து செய்கின்றார்கள், முழு இஸ்லாமிய உலகமும் பையத்து செய்கின்றது. யார் ஹலீஃபா, யார் அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும்? ஒரு நிமிடத்திலே பிரச்சனை முடிந்துவிட்டது. குதிரை பீரமா, சொகுசு ஹோட்டல்களா, உல்லாசத்திற்காக வேண்டி எங்காவது அழைத்து செல்லப்பட்டதா, யாருக்காவது பணத்தாசை காட்டப்பட்டதா, பதவி ஆசை காட்டப்பட்டதா? ஒன்றுமே அங்கே நிகழவில்லை. ஒரே பேச்சு, அடுத்த நிமிடத்திலே அவர்களுடைய நிலைமையே மாறிவிட்டது. அடுத்த பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் இறந்தது மாமனிதர், இந்த உலகை விட்டு பிரிந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு மிகப்பெரும் சமூகத்தை கட்டியாண்ட மனிதர். அவரை எங்கே அடக்குவது? எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அரசர்கள் அடக்கப்பட்ட அந்த நினைவிடங்கள் இருக்கின்றதோ அது போன்று நாம் செய்ய வேண்டுமா? இல்லையா, சாதாரண பொது கபரஸ்தானிலே அடக்க வேண்டுமா? மிகப்பெரிய பிரச்சனை அதற்கிடையிலே வெடித்து கிளம்பி கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டத்தினருக்கு மத்தியிலே பேச ஆரம்பிக்கின்றார்கள். என் அருமை தோழர்களே, ஒரு நபியை எந்த இடத்தில் அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த இடத்தில் தான் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான். பிரச்சனை முடிந்துவிட்டது. அந்த இடத்தில் தான் உயிரையே கைப்பற்றுகிறான். யாரும் எதுவும் பேசவில்லை. நபி அவர்களுடைய உடல் எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்திலே மேலே தூக்கப்பட்டது, அதற்கு கீழே குழி வெட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றளவிற்கும் துயில் கொண்டிருக்கும், அவர்களுடைய புனித உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இடம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உயிர் நீத்த உயிரை இந்த உலகில் இருந்து எடுத்துக்கொண்ட அந்த இடமாக இன்னும் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த நீதியும் நியாயமும் நேர்மையும் ஆட்சி அதிகாரங்களினுடைய தன்மையும் போய்விடவில்லை. அதற்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களிடத்திலும் அதே நிலைமைதான் இருந்தது. அந்த ஹலீஃபாக்கள் யாரையெல்லாம் நியமித்தார்களோ அவர்களிடத்திலும் அதே நிலைமைதான் இருந்தது. அம்ர் இப்னு அல்ஆஸ் எகிப்து பேரரசினுடைய ஆளுநர், அவருடைய சிறிய மகனும் இன்னொரு குடியானவர் ஒரு பாமரனுடைய இன்னொரு மகனும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். கவர்னருடைய மகன், எனவே அவருக்கு என்ன இருந்தாலும் கொஞ்சம் பவர் இருந்துச்சு. விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தோற்பதை போன்ற ஒரு நிலைமை வந்தது. இந்த பிள்ளை கையில சாட்டையை எடுத்து அந்த பாமரனுடைய மகனை அடித்து விட்டார். நடந்து முடிந்து விட்டது. வழக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மதீனாவிற்கு வந்து விட்டது. ஒரு ஆளுநருடைய மகன் சாதாரண குடியான ஒரு நபருடைய மகனை அடித்து விட்டார். வழக்கு மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக அம்ர் இப்னு ஆஸையும் அவருடைய மகனையும் அழைத்து வர சொல்கின்றார்கள். பல ஆயிரம் கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருந்து ஆளுநரை புறப்பட்டு வர சொல்கின்றார்கள். வருகின்றார். வந்ததற்கு பிறகு இந்த சாதாரண நபருடைய மகனிடத்திலே சாட்டையை கொடுத்து சொல்கின்றார்கள், அவர் உம்மை எப்படி அடித்தாரோ அதுபோன்று நீர் அவரை அடியும் என்று சொல்கின்றார். அவரும் அடிக்கின்றார். அடித்து முடித்தவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அம்ரே, மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்க மனிதர்களை என்றைக்கு அடிமையாக்க ஆரம்பித்தீர்கள்? இது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொட்டில் அறைந்தார் போல பேச்சு. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அடிமைகளாக அல்ல, கொத்தடிமைகளாகவே மாற்றி விடுகின்றார்கள். இப்படி ஒரு ஆளுநரை கண்டிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு ஜனாதிபதிக்கு இருக்கும் பொழுது அந்த ஆளுநரத்திலிருந்து என்ன தவறு வந்துவிட முடியும்? இன்றைக்கு ஆளுநர்களுடைய லட்சணத்தை நாம் பார்க்கின்றோம். ஆளுநர்களின் மீது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருகிறது? ஆளுநர் தன்னுடைய மாளிகையையே கேளிக்கை விடுதியாக, தன்னுடைய இச்சையை தீர்க்கும் இடமாக மாற்றிக்கொண்டு இளம் பெண்களுடன் உல்லாசம் புரிந்து கொண்டிருந்தார். இவர்கள் தான் தங்களை பரிசுத்தவான்கள் என்று இந்த நாட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். கட்டை பிரம்மச்சாரியாம், செய்கின்ற வேலை அனைத்தும் ஈனத்தனமான செயல்கள். இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஆளுநருடைய வேஷம் மக்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாரை பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி மக்களுக்கு மத்தியிலே மிக பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி, நாம் யாருக்கு ஓட்டளித்தோமோ அந்த பிரதிநிதிகள் ஒருவரோடு ஒருவர் மோதவிட்டு அவர்களுக்கு இடையிலே சண்டையை உண்டு பண்ணி அதுவரைக்கும் காத்திருந்து அதற்கு பிறகுதான் தீர்ப்பு சொல்வோம் என்று விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆளுநர்கள் அல்ல இஸ்லாமிய ஆளுநர்கள். இதே அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு சம்பவம் வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு சம்பவம். எகிப்தினுடைய அலெக்சாண்டரியா நகரம், முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நகரம் அது. கிறிஸ்தவ கோயில்கள், தேவாலயங்கள் இருக்கின்றன, மாதா கோயில்கள். அதிலே நார் சந்தையினுடைய நடுப்பகுதியிலே இயேசு பிரானுக்கு சலவை பளிங்கு கற்களாலான ஒரு அற்புதமான சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினம் இரவு அந்த சிலையினுடைய மூக்கை யாரோ உடைத்து விட்டார். வழக்கு ஹலீஃபாவிற்கு வருகிறது. மக்களுடைய பெரும் பெரும் திரள் போராட்டம். அலெக்சாண்டரியா நகரம் எங்கும் கிறிஸ்தவர்கள், கிபித்தி கிறிஸ்தவர்களுடைய மிக பெரும் எழுச்சி. எங்களுக்கு இதற்கு விடை கிடைத்தாக வேண்டும். இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக இடத்திற்கு வருகின்றார்கள். வந்த அந்த பாதிரிகளிடத்திலே பேசுகின்றார்கள், சற்று பொறுங்கள், உங்களுக்காக வேண்டி நாங்கள் முடிந்த அளவிற்கு நியாயத்தை வழங்குகின்றோம். இன்னும் ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், குற்றவாளியை நான் கண்டுபிடித்து விடுகின்றேன். சிலையின் மூக்கை உடைத்தவரை நான் கண்டுபிடித்து விடுகின்றேன். அப்படி நீர் கண்டுபிடிக்கவில்லை என்றால்
பாதிரிகள் சொல்லுகின்றார்கள், அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிலையை வைத்து அந்த சிலையின் மூக்கை நாங்கள் உடைப்போம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய உயிரை கொடுத்தாவது இந்த செயலுக்கு நான் தீர்வு காண்பேன். அப்படி ஒரு சமயம் அந்த குற்றவாளியை என்னால் பிடிக்க முடியாவிட்டால் நான் அந்த பீடத்திற்கு அருகிலே உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன், என்னுடைய மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள். அன்று இரவு முடிந்தது, காலை ஆனது, குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை. அம்ர் இப்னு ஆஸ் சிலை பீடத்திற்கு பக்கத்திலே வந்து நின்று கொண்டார்கள். பாதிரிமார்களும் வந்து விட்டார்கள். ஒரு பாதிரியினுடைய கையிலே தன்னுடைய உடைவாளை உருவி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எந்த பதட்டமும் இல்லை. மிக பெரும் கூட்டம் நிற்கின்றது. அந்த பாதிரியும் உடைவாளை கையிலே எடுத்துக்கொண்டு அதனுடைய கூறு தீட்டப்பட்டதை தடவி தடவி பார்க்கின்றார். அடுத்து மூக்கை அறுக்க வேண்டும், அதுதான் தாமதம். திடீரென கூட்டத்தை கிழித்துக் கொண்ட ஒரு வாலிபர் ஓடோடி வருகின்றார், ஒரு முஸ்லிம் வாலிபர். அவர் சொல்லுகின்றார், நான் தான் அந்த சிலையினுடைய மூக்கை உடைத்தேன். நீங்கள் ஆளுநரை எந்த விதமான தொந்தரவும் செய்ய வேண்டாம், அவரை விட்டுவிடுங்கள். அந்த வாளின் மூலம் என்னுடைய மூக்கை அறுத்துக் கொள்ளுங்கள். அனைத்து பாதிரியார்களும் ஒன்றாக நின்று சொல்லுகின்றார்கள், நான் உங்களை கண்டு பெருமிதப்படுகின்றேன். இது நீங்கள் செய்யக்கூடிய நீதி அல்ல, உங்களை எப்படி வடிவமைத்தார்களோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டிய நீதி. இதனால் தான் இந்த வானமும் பூமியும் இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் உங்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று இரண்டு பேரும், கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும், ஒருவருக்கொருவர் கட்டி தழுவிக்கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய கவர்னர்கள், இஸ்லாமிய நீதம் எப்படி இருந்தது என்பதற்கு வரலாறு நெடுக நமக்கு சாட்சி சொல்கின்றது. எந்த இடத்திலும் அது விடுபடவில்லை. காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வளர்த்தார்கள் அந்த குடும்பத்தை, அந்த இஸ்லாமிய குடும்பத்தை அப்படி வளர்த்தார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்னு மசூதே ஓதுங்கள், ஓதுங்கள் என்றார். ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களிடத்திலே ஜிப்ரயீல் வந்து ஓதி காட்டுவார், நீங்களே குரல் எடுத்து ஓதினால் அதனுடைய இனிமையை மெய்மறக்க செய்யும், என்னை ஓத சொல்லுகின்றீர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மசூதே, உம்முடைய பெயரை சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான், உம்மை ஓத சொல்லி நான் கேட்க வேண்டும் என்று. இப்னு மசூத் கேட்டார், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா? ஆம் தோழரே, உம்முடைய பெயரை சொன்னான். ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லி இருக்கின்றான். ஓத ஆரம்பித்தார்கள், ஓதிக்கொண்டே வருகின்றார்கள். ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின், அன்றைய தினம் எப்படி இருக்கும்? மஹ்ஷரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்றைய தினம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே ஆதியிலிருந்து அந்தம் வரை படைக்கப்பட்ட அனைத்து உம்மத்துகளும், அனைத்து சமுதாயமும் கொண்டு வரப்படும். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அழைத்து வரப்படுவார்கள். நபிமார்களிடத்திலே விசாரணை செய்யப்படும், இவர்களுக்கு நீங்கள் சரியான பாதையை காட்டினீர்களா, இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினீர்களா? அத்தனை பேரும் ஆம் என்று சொல்லுவார்கள். தாங்கள் கொண்டு வந்த தூதை பற்றி சொல்லுவார்கள், தாங்கள் கொடுத்த வேதத்தை பற்றி சொல்லுவார்கள், அந்த உம்மத்திற்கு அளித்த சுஹுஃப்களை பற்றி சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் அந்த நபி அந்த உம்மத்திற்கு இதை கொடுத்தார் என்பதற்கு யார் சாட்சி? அந்த நேரத்திலே அடுத்து அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லுகின்றான், ஜினாபிகா லாஹவுலாய் ஷஹீதா, நபியே நாயகமே, உம்மை இந்த உம்மத்தினுடைய நபிமார்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவோம்.
அந்த உம்மத்துக்களுக்கு பகரமாக உங்களுடைய உம்மத்தை சாட்சியாக நிறுத்துவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிஃப் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதே கொஞ்சம் மில்லுங்கள். இப்னு மஸ்ஊத் திரும்பி பார்க்கின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்கிறார். இந்த கடமையை நான் சரிவர செய்தேனா? நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அனைத்து உம்மத்திற்கும் சாட்சியாக என்னை கொண்டு வருவானே, அனைத்து உம்மத்தினுடைய மக்களுக்கும் சாட்சியாக என்னுடைய உம்மத்தை கொண்டு வருவானே. இந்த செயலை நான் சரியாக செய்து முடித்தேனா? அன்பு பெருமக்களே, நம்மீது அந்த சாட்சி, நம்மீது அந்த வேலை சுமத்தப்பட்டிருக்கின்றது. என்ன வேலை? ஆம், இஸ்லாத்தினுடைய தாவாவின் பணி, இஸ்லாத்தை பற்றி பிற மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற பணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மிக முக்கியமான பணி நம்மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பணியை நாம் ஒழுங்காக செய்யாததன் காரணத்தினால், அந்த பணி இந்த மக்களிடத்திலே சரியாக ஒப்படைக்கப்படாததன் காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகத்திலே இத்தனை அழிவுகளை நாம் பார்க்கின்றோம், இத்தனை பிரச்சனைகளை பார்க்கின்றோம். இன்றைக்கு கலங்கி போயிருக்கின்ற ஒரு ஆட்சியை அதனால் தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்கும் என்று அந்த மக்களுக்கு நாம் சொல்லவில்லை, இஸ்லாம் எப்படி கூறப்படும் என்று நாம் சொல்லவில்லை. இந்த நாட்டில் இருந்து அது முற்றிலுமாக அழித்து துடைக்கப்பட்டு விட்டது. நாம் நம்முடைய சொற்களாலும் சொல்லவில்லை, செயல்களாலும் சொல்லவில்லை, நம்மால் எப்படி முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லுவதற்கு தவறிவிட்டோம். நாளை இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். காரணம், அந்த அளவிற்கு நாம் இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து வைப்பதிலே பின்தங்கி இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசிகள் அத்தனை பேரையும் கூட்டி கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுகின்றார்கள், உங்களை படைத்த அல்லாஹ் ஒருவன், நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற விக்கிரகங்கள் பொய்யானது. அபூ லஹப் நபிகளாரின் பெரிய தந்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றான், அலி ஹாதா ஜமாத்தனா, முஹம்மதே இதற்குத்தானா எம்மை வரச் சொன்னீர்? கீழே பார்க்கின்றான், ஒட்டகத்தினுடைய சாணம் கிடக்கின்றது. அந்த சாணத்தை கையில் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் தூக்கி எறிகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்குத்தான் அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி ஆயத்தை இறக்கினான், தப்பத் யதா அபி லஹபின், அவன் அடிக்கும் பொழுது சொன்னான், முஹம்மதே உமக்கு நாசம் உண்டாகட்டும், தப்பன் லக்க. அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கினான், அபூலஹபே உன்னுடைய இரண்டு கரங்களும் நாசமாகும். பத்ரு போருக்கு பின்னால் மூளையிலே மிக பெரும் புண் வந்து சலம் வைத்து சீழ்வடைந்து தெருவிலே கிடந்து நாற்றம் எடுத்து இறந்தான் என்று வரலாறு அபூலஹபை பற்றி இகழ்ந்து பேசுகிறது. நமக்கு சில சோதனைகள் வரலாம், சில கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற, இஸ்லாத்தினுடைய மாண்புகளை எடுத்து சொல்லுகின்ற, இஸ்லாத்தினுடைய பண்புகளை எடுத்து சொல்லுகின்ற, நடமாடுகின்ற தாயிகளாக ஒவ்வொரு முஸ்லீமும் மாற வேண்டும். எப்பொழுது முஸ்லீம்கள் இந்த இடத்திற்கு வந்து தங்களுடைய பங்கை கொடுக்கின்றார்களோ அன்றுதான் உலகத்தில் இருந்து கோஷ்டி பூசல்கள், குழப்பங்கள், அதிகார மையத்தினுடைய போட்டி பொறாமைகள் விலகும். அல்லாஹ் அந்த நாளை மிகச் சீக்கிரத்திலே கொண்டு வந்து தந்தருள்வானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.